அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், இந்த விபத்து எவ்வாறு நேர்ந்தது, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் மீதா. பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் இருந்து தடமென் 154 தியாகராயன் செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்ல தொடங்கிய நிலையில் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பாரிவாக்கம் சிக்னல் அருகே வந்து நின்று கொண்டிருந்தது. அப்போது சிக்னல் போட்டவுடன் அந்த பேருந்து வந்து சாலையை கடக்க முயன்ற போது எதிர்ப்புறத்தில் இருந்து வந்த தனியார் பேருந்து, அதாவது தனியார் கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தின் ஊழியர்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த தனியார் பேருந்து ஒன்று பிரேக் பிடிக்காத நிலையில் வந்து அந்த அரசு பேருந்தில் மோதி இந்த பெரும் விபத்தானது நடைபெற்றது. இந்த விபத்தில் வந்து பயணிகள் சுமார் 10க்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயமான ஏற்பட்டது. இந்த காயமடைந்த பயணிகளை வந்து உடனடியாக போக்குவரத்து போலீசார் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தனர். தற்போது இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியாகி பரபரப்பான சூழ்நிலை வந்து ஏற்படுகிறது வினிதா. அதே போல் சிக்னல் காவல்துறை தரப்பில் கூறுவது என்னென்றால், சிக்னல் போடப்பட்டவுடன் வாகனங்கள் வந்து சரிவர வந்து நிற்காமல் செல்வதே வந்து இதற்கான முக்கிய காரணமாக வந்து கூறப்படுகிறது. அதே போல் தனியார் ஓட்டுநர்களின் கவனக்குறைவும் இதற்கான காரணமாக இருக்கும் என்று அவர்கள் தரப்பில் வந்து கூறப்படுகிறது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் வினிதா.